Hi friends, welcome to Bujaj Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சம்மர் ஸ்பெஷல். இதுல நான் இன்னைக்கு என்ன செய்து காமிக்க போறேன்னா ஸ்மூத்தி. நட்ஸ் பனானா ஸ்மூத்தி, பப்பாயா ஸ்மூத்தி. இது ரெண்டும் நான் இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நம்ம வந்து ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்கறதை விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க, குழந்தைங்க வந்து விரும்பி குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்ப்போமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போறது நட்ஸ் பனானா ஸ்மூத்தி பண்ண போறோம். இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு 4-5 பேரச்சம்பழம், இதை வந்து சீடை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 5 அல்லது 6 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நான் இப்ப பாதாம் ஒரு 5 பாதாம் போட்டுக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 4 போட்டுக்கோங்க, 4 அல்லது 5 பீஸ் போட்டுக்கோங்க. இதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பனானா, பனானா வந்து நம்ம வீட்டில் எந்த பனானா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பழுத்த பழமா இருக்கட்டும். அதை வந்து எடுத்து இதில் கட் பண்ணி போட்டுக்க போறோம். இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா ஹனி போட்டுக்கோங்க, ஒரு 4-5 ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு பனானாலையும் இனிப்பு இருக்குது, டேஸ்லையும் இனிப்பு இருக்குது, அதனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹனி போட்டுக்கோங்க. உலர் திராட்சை கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. இத போட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பால். இத வந்து இதுல கொஞ்சமா ஊத்திக்கலாம். ஐஸ் கியூப் வந்து ஒரு 2 பீஸ் போட்டுக்கோங்க. இதை இப்ப நம்ம இதுல போட்டுடலாம். இப்ப இத நம்ம மூடி அரைச்சிடலாம். இத வந்து அரைச்சு எடுத்தாச்சு. பால் வந்து நமக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. இப்ப நமக்கு நட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயாச்சு. சூப்பரான நட்ஸ் பனானா ஸ்மூத்தி. இதுல இப்ப நம்ம கொஞ்சமா சப்ஜா சீடு இதுல சேர்த்துக்க போறோம். சப்ஜா வந்து நான் 1 ஸ்பூன் தான் எடுத்து ஊற போட்டிருந்தேன். இப்ப பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. சப்ஜா பப்பாயா ஸ்மூத்தி செய்யறதுக்கு நம்ம இப்ப முதல்ல வந்து ஒரு 2 பாதாம் எடுத்துக்கோங்க. 3 பாதாம் இதுல போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் முந்திரி இதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு 4-5 பீஸ் பப்பாயா இதையும் இதில் சேர்த்துடலாம். கனி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு பால் விட்டுக்கோங்க. இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால், பசும்பால் இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இது நமக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு பப்பாயா ஸ்மூத்தியும் ரெடியா இருக்கு. இத வந்து ஒரு கப்பல மாத்திரலாம்.
சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து மேல கொஞ்சமா சப்ஜா இத போட்டுக்கலாம். சப்ஜா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தர கூடியது. இப்போ வந்து நம்ம பேயிலுக்கு ஏத்த மாதிரியான ரெண்டு வகையான ஸ்மூத்தி செய்து காமிச்சிருக்கேன். ஒன்னு வந்து பப்பாயா ஸ்மூத்தி, என்ன வந்து நட் பனானா ஸ்மூத்தி. இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்து செய்து கொடுங்க. இது வந்து நான் வந்து இப்போ நட்ஸ் பனானா ஸ்மூத்தில வந்து ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு நல்லா ஜில்லுன்னு பண்ணி வச்சிருக்கேன். பப்பாயா ஸ்மூத்தில வந்து நான் ஐஸ் கியூப் போடல. உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் கியூப் போட்டு பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.